அன்புமுள்ளம் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினமும் ஏதாவது ஒரு பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் அந்த மாதிரி பதிவு தான் நம்ம பதிவிட்டுட்டு வரோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன கருத்துள்ள பதிவு பார்க்க போகிறோன்னா, கன்னத்தில் கையை வைக்காத அப்படின்னு வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்குண்டான காரணம் என்ன, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஸோ அதுக்குண்டான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து கன்னத்தில் கை வைக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? இல்லை இல்லையா. நாம் சிறு குழந்தையாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா, கன்னத்தில் கையை வச்சா நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, கன்னத்தில் கை வைக்கக்கூடாது அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதனால் என்ன ஆகும், நமக்கு வீட்டில் கஷ்டம் வரும், சண்டை வரும், அப்படி உடல்நிலை வந்து சரியில்லாமல் போகும் அப்படின்னு நிறைய காரணம் சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? ஆனால் அது எல்லாம் உண்மை இல்லைங்க. அந்த காலத்தில் மக்கள் வந்து கடல் கடந்து தான் வந்து தொழில் செஞ்சுருக்காங்க. பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் எந்த காரணத்துக்காகவும் பார்த்திங்கன்னா, கடல் கடந்து வெளிநாட்டுக்கு சென்றும் வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னு வைங்களேன், எல்லாம் கடல் வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது பொருள் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து கடலில் மூழ்கிருமா. அந்த காலத்தில் ஒரு சம்பாதிச்ச பொருள் எல்லாம் வந்து கடலில் மூழ்கி அவன் ஏழையாக மாறுறது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக விஷயமாக இருந்ததான். அந்த நேரத்தில் தான் பெரியவங்க வந்து கப்பலே கவிழ்ந்து போனாலும் சரி கன்னத்தில் கை வைக்காதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியவங்க சொன்ன கண்ணுங்கிறது வந்து நம்ம முகத்தில் இருக்கும் கன்னத்தை குறிக்கலைங்க. அந்த காலத்தில் திருடங்க வந்து வீட்டில் பூந்து திருடுறதுக்கு கண்ணக்கோல்னு ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கண்ணக்கோல் ஆயுதத்தோட உதவியால் தான் பார்த்திங்கன்னா வீட்டோட சோத்தில் ஓட்ட போட்டு அதை வழியாக உள்ளே போய் திருடியிருக்காங்க. அதை தான் நம்ம முன்னோர்கள் வந்து நாம் செய்கிற தொழிலில் எவ்வளோ பெரிய இழப்பு எவ்வளோ பெரிய சரிவு வந்தாலும் எல்லா பொருளையும் இழந்து அவன் ஏழையே ஆனாலும் அடுத்தவரோட பொருளுக்கு ஆசைப்பட்டு அதை திருடக்கூடாது, அந்த காரணத்துக்காக தான் இந்த புலமொழியை சொல்லியிருக்காங்க. கண்ணக்கோளுங்கிறத கண்ணன் சொல்கிறாங்க. எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி கண்ணக்கோள் இந்த ஆயுதத்தை மட்டும் நம்ம கையில் எடுக்கக்கூடாது, அந்த பழமொழியை தான் சுருக்கமாக கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு மிக்க பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது கருத்துள்ள பதிவுகள்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பை பை, சி யூ.